அதுவும் என்ன சொன்னோம், ரெவ்வண்ட் சிலிண்டர் வச்சுக்கோன்னு. யோசிச்சு பாருங்க, இந்த சண்டாளியின் ஆட்சி இருக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டு மக்களை 120 கோடி மக்களை சுரண்டி கொண்டு வெளிநாட்டிற்கு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை அள்ளி போய் கொண்டிருக்கின்ற ஒரு தேச துரோகி. சுப்பிரமணிய சாமி கேட்டா பத்தி பத்தியா சொல்றாரு, பகிரங்கமா நெட்டில் போட்டிருக்காரு, இட் இஸ் பப்ளிக் நாலேஜ். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலே ஒரே வரியில் சொல்லுன்னு சொன்னா, ராடியா முதல் நாடியா வரை. நீரா ராடியா ஆரம்பிச்சு வச்சா கடைசியில் பணம் யாருக்கு போச்சுன்னு சொன்னா, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு 36 பகிரங்கமா பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்காரு. தைரியம் இருந்தா சாமியை கைது பண்ணு, கைது பண்ணு பாப்பா சுப்பிரமணிய சாமியை. முத்துக்கலும் இருந்தா இந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சொல்ல, அதான் எனக்கு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நான் தான் சிக்கண்டின்னு. அப்புறம் என்னதுக்கு இதை கேட்கறேன். சோனியா காந்தி என்று 2 சகோதரிகள், அனுஷ்கா பேரால 18,000 கோடி, நாடியா பேரால 18,000 கோடி, 36,000 கோடி பேங்க் ஆஃப் ஷங்காய் மூலமாக சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கு அப்படின்னு பகிரங்கமா வந்தா சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி. ஒரு கட்டுரை படித்தேன் நான், பொருளாதார கட்டுரை. அதுல இந்த நாட்டில் இந்த 9 ஆண்டுகள்ல 15,50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. கொஞ்சம் காங்கிரஸ்னா ஊழல் தான். ஆட்சிக்கு வந்த அண்ணிலேருந்துங்க 47ல் ராணுவத்துக்கு ஜீப் வாங்கறதுல ஊழல் பண்ணாங்க. யாரு அன்னைக்கு இங்கிலாந்துல இந்தியன் ஹை கமிஷனா இருந்த கிருஷ்ண மேனன், சோனியா காந்தி சிந்தன் சிபிரில் அவங்களோட ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் என்ன சொல்லுது, நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம். உடனடியாக எடுத்தாங்க. கிருஷ்ணமேனன் ராணுவத்தில் ஜீப் வாங்குறதுல கமிஷன் வாங்கினாங்கிறதுனால நேரு என்ன பண்ணார், கிருஷ்ணமேனன் ராணுவ மந்திரியாக போட்டார். அதனால தான் தோத்தோம் 62 வாரில். ஏன்னா ராஜாஜி அவர்கள் கடிதம் எழுதினார் நேருவுக்கு, தயவு பண்ணி இந்த கிருஷ்ண மேனன் வீட்டுக்கு போய் சொல்லு, இல்லை இந்த கம்யூனிஸ்டுக்கார பையன் மினிஸ்டராக இருந்தான்னா சீனா கிட்ட தோக்கடிச்சிருவான். அதான் நடந்தது. அதே ஆரம்ப காலத்திலிருந்து காங்கிரஸ்காரன் வெள்ளக்கார ஆட்சியை விட மோசமான ஆட்சி கொடுத்தவர்கள், சூறையாடியவர்கள், கொள்ளையடித்தவர்கள். இந்த 9 ஆண்டுகளில் 15,50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதில் ஆ ராசாவுக்கு 176,000, இந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் பார்த்தான், நான் 186, உன்னை விட அதிகமாக தாண்டேன். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் கசக்கி பிழியப்படுகிறார்கள் விலைவாசி உயர்வினாலே. இதுக்கு என்ன காரணம், இவர்கள் எந்த நிலையில் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். 2004 ஆட்சிக்கு வந்த உடனேயே நிதியமைச்சராக பொறுப்பேற்ற ப. சிதம்பரம் அன்னைக்கு சொன்னார், தேர் இஸ் நோ ஸ்டார்வேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், வி கேன் டு வாட் எவர் வி வாண்ட் டு டு. நிதி பஞ்சம் என்பதே இல்லை, அதனால நாம் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். இந்த நாட்டில் அவ்வளவு நிதி இருக்கிறது. ஏன் தெரியுமா நண்பர்களே, நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 25 பில்லியன் டாலர். 1 பில்லியன் டாலருக்கு 5,450 கோடி ரூபாய். நான் அதெல்லாம் பெருக்கி கொண்டு உங்களுக்கு சைஃபர் அதிகமாக போட்டேன்னா ஆ ராசா பிரச்சனை விட இது அதிகமாக போயிடும் ஹெச் ராஜாவில். அதனால 25. நாம் ஆட்சிக்கு வரும்பொழுது 98-99 இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 25 பில்லியன் டாலர். ஆனால் அப்ப இருந்த அந்நிய கடன் எவ்வளவு தெரியுமா, 95 பில்லியன் டாலர். கையிருப்ப போல 4 பங்கு கடன். ஆனால் 6 ஆண்டு காலம் அட்டல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சிக்கு பிறகு 2004 மே 13 வாஜ்பாய் அவர்கள் ராஜினாமா செய்யும் பொழுது இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 116 பில்லியன் டாலர், அந்நிய கடன் 112. அதாவது அன்றைக்கு பிசினஸ் லைன் எடிட்டோரியல் என்ன எழுதுனா, இந்தியாவிலேயே முதலாக இந்த 60 ஆண்டுகளிலே அந்நிய கடனை விட அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். அதனாலதான் சிதம்பரம் சொன்னார், There is no starvation of funds, we can do whatever we want to do. ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ப. சிதம்பரம் என்ன பேசி இருக்கிறார், தி பிஸ்கல் டிபிசிட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் டிபிசிட் காஸ் கன்சர்ன். நிதி பற்றாக்குறையும் அந்நிய வர்த்தகத்தில் இருக்கின்ற நடப்பு கணக்கின் பற்றாக்குறையும் நமக்கு கவலை அளிக்கிறது. ஏண்டா கை நிறைய காசை கொடுத்து கஜானாவை ஒப்பி வச்சுட்டு வந்தேன், இப்போ ஏண்டா காலி பண்ணியிருக்கேன்.
அப்ப இந்த 9 ஆண்டு கால ஆட்சி தானே மோசமான ஆட்சி அவரோட ஸ்டேட்மென்ட் 2004 ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன உடனே அன்னிக்கு சிதம்பரம் சொன்னதும் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 27 ஆம் தேதி இந்த நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையும் 28 ஆம் தேதி இந்த நாட்டினுடைய 13-14 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் சமர்ப்பித்து பேசும்பொழுது நிதி மந்திரி சொன்னது தி ஃபிஸ்கல் டிஃபிசிட் அண்ட் தி கரண்ட் அக்கவுண்ட் டிஃபிசிட் காஸ் கன்சர்ன் Because of your mismanagement, நீங்கள் நிதியை தவறாக பயன்படுத்திய காரணத்தினாலே தவறான பொருளாதார அணுகுமுறையின் காரணமாக சிதம்பரம் பொருளாதார மேதையல்ல பேதை மன்மோகன் சிங் பொருளாதார மேதையல்ல பேதை இது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற உண்மை இது யாராவது தைரியம் இருந்தா காங்கிரஸ்ல let it be மன்மோகன் சிங் பி சிதம்பரம் ஆர் எனிபடி நீ வா மேடைக்கு நான் ஒரே மேடையில விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் அது ஆங்கிலத்திலாக இருந்தாலும் ஆங்கிலத்திலே ஹிந்தியாக இருந்தால் ஹிந்தியிலே தமிழாக இருந்தால் தமிழிலே எந்த மொழியில் ஆனாலும் விவாதத்திற்கு ஹெச் ராஜா தயார் வாங்கிறேன் சிதம்பரத்தை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் இந்த மன்மோகன் சிங்கும் பா சிதம்பரம் காரணம் என்ன தே ஆர் டைரக்டட் பை இட்டாலியன் சோனியா அந்நிய சோனியாவின் கட்டளையின் கீழ் செயல்படுகின்ற சிக்கண்டிகள் இவர்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை திட்டமிட்டு சீரழித்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்நிய செலாவணி எவ்வளவு தெரியுமா 265 பில்லியன் டாலர் ஆனா அந்நிய கடன் 340 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணியை விட அந்நிய கடன் 400,000 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கிறது ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போனது செய்ய எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் போல நாம் நாடு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து பாரத தாய்க்கு கந்தல் உடுத்தி அந்நிய நாடுகளை முன்னாள் இப்பொழுது கையேந்து வைத்து விட்ட இந்த நாசகார கூட்டத்தை வெற்றி அனுப்ப வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள் இது தேசிய கடமை தேசபக்தி இருக்கின்ற எந்த ஒரு குடிமகனும் இனிமேல் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டான் சிந்தித்து பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் எல்லாம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 4.5% நாம் ஆட்சி விட்டு இறங்கும்போது 2003-2004 அந்த ஆண்டினுடைய இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் குரோத் ரேட் 8.4 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.4 கொண்டு சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வேண்டுமா அல்லது அதை 4.5 சீரழித்து இறக்கிவிட்டிருக்கின்ற இந்த இத்தாலி சோனியாவின் கைகூலிகள் எடுபடிகள் ஆட்சி வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் இது அந்நியரின் ஆட்சி இட்டாலியன்ஸ் ரூல் அதனால்தான் இந்த நாட்டினுடைய எல்லா துறைகளும் இந்த தேசத்தை அழித்து நாசப்படுத்தி இருக்கின்ற ஒரு சண்டாளம் கூட்டம் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் 32 ஆகஸ்ட் மாதம் 8 தேதி எப்படி மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்கின்ற இயக்கத்தை கொண்டு வந்து செய்யலது செத்துமடி என்றார் அஹிம்சாவாதியான மகாத்மா காந்தி செய்யலது செத்துமடி டு ஆர் டை அப்படி சொல்ல செய்தது காரணம் அந்நியர் ஆட்சி அன்று காந்திஜி சொன்னார் தி எஜுகேஷன் கேன் வெயிட் மாணவர்களுடைய கல்வி ஒரு ஆண்டு தாராளமாக காத்திருக்கலாம் 2 ஆண்டுகள் காத்திருக்கலாம் பட் ஃப்ரீடம் கேனாட் வெயிட் ஆனால் சுதந்திரம் காத்திருக்க முடியாது என்று ஆகவே நண்பர்களை சொல்லுகிறேன் எது வேண்டுமானாலும் ஒத்தி போடுங்கள் இன்றையிலிருந்து முடிவெடுப்போம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி வந்தால் இந்த தேசத்திற்கு விமோசனம் இல்லை என்பதை நாம் முடிவெடுத்து இங்கு இருக்கின்ற நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையிலே ஓட்டு போட வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த மாதிரி ஒவ்வொருவரும் 100 பேரிடம் தாமரைக்கு ஓட்டு கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது வாருங்கள் இணைந்து இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக பணியாற்ற துவங்குவோம் இன்றிலிருந்து துவங்குவோம் எவ்வளவு மோசமான ஆட்சி இது பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை சீரழித்து கடனாளி ஆக்கி இருக்கிறார்கள் அதே போல ஊழல் நீர்ல ஊழல் நிலத்தில ஊழல் தண்ணீர்ல ஊழல் எல்லாத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா போஃபர்ஸ் இட் இஸ் ரிப்பீட்டட் நவ 420க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ராஜீவ்காந்தி வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் 5 ஆண்டுகளில் என்ன காரணம் போஃபர்ஸ் போஃபர்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கின்ற சாப்பர் டீலுக்கும் இதற்கு ஒற்றுமை இருக்கிறது என்ன ரெண்டும் இட்டாலி மையமா வச்சது இன்னிலிருந்து இல்லைங்க இந்திரா காந்தி அம்மையார் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த சமயத்திலிருந்து சோனியா காந்தி இந்த நாட்டினுடைய பணங்களை இத்தாலிக்கும் வெளிநாட்டுக்கும் எடுத்துச் செல்வது என்பது துவங்கியது ஏனென்றால் 1991 டிசம்பர் மாதம்
சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள தி சுவிசரி இல்லஸ்டேட் என்கின்ற ஒரு பொருளாதார பத்திரிகை. அந்த பொருளாதார பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வருகிறது. கட்டுரை மாத்திரமல்ல நண்பர்களே, ஒரு 16 அரசியல் தலைவர்களுடைய படம் வருகிறது. அதிலே கீழே என்ன எழுதியிருக்கான், அந்தந்த நாடுகளில் இருந்த சர்வாதிகாரம் மற்றும் சமூக விரோத சக்திகள் சுவிட்சர்லாந்தில் பணம் போட்டு வைத்திருக்கிறது என்ற படம். அந்த 16 ஒரு படம் இந்தியனுடையது. ஒரு படம், அந்த ஒருவர் யார் தெரியுமா? ராஜீவ்காந்தி. அந்த படத்தை போட்டு அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள், மைனர் சன் ராகுலுக்கு சோனியா நிர்வாகியாக சுவிட்சர்லாந்திலே 2.2 பில்லியன் டாலர் பணம் இருக்கிறது. 2.2 பில்லியன் டாலர்னா இன்றைக்கு இருக்கின்றது நாணய மாற்று விகிதப்படி கிட்டத்தட்ட 13,000 கோடி. அதில் இயேசு குருமூர்த்தி அவர்கள் ஒரு கட்டுரையில் சொன்னார், அந்த 13,000 கோடிக்கு 91 இன்னி வரைக்கும் கணக்கு போட்டால் 85,000 கோடியாம். இது சோனியா காந்தி மைனர் சன் ராகுல்னு போட்டிருக்கு. ராகுல் மேஜர் ஆனது எப்ப? அது இன்னும் ஆகலைங்கிறாங்க ரொம்ப பேர். அது வேற. ஏன்னா ஒரு முறை ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், ஐ ஹவ் சீன் மிஸ்ஸஸ் காந்தி வென் ஷி வாஸ் 5 இயர்ஸ் ஓல்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி டிட் நாட் க்ரோ ஃபர்தர். அதாவது நான் இந்திரா காந்தியை அவர் 5 வயது இருக்கும் பொழுது அவரை பார்த்தேன். துரதிருஷ்டவசமாக அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வளரவே இல்லைன்னு. வளரலன்னு உடம்பு வளரலன்னா இல்லை, உள்ளம் வளரல, புத்தி வளரல. அது மாதிரி ராஜீவ் ராகுல் காந்தியை பார்த்தா இப்போ அப்படி தான் இருக்கு. அந்த ஆள் என்னவோ 10 நாள் முன்னாடி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசை இல்லை, என்னன்னா இன்றைக்கி பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்ட்டான். அது வேறு, அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டு. அன்றைக்கி உடனே ஒரு டிவி சேனலில் ஃபோன் பண்ணி இது பற்றி விவாதம், அதுக்காக வரீங்களான்னு. அப்பா இந்த விவாதத்துக்கு நான் வரல. ஏன்னா அந்த ஆள் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலை, நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் நானா. அப்படின்னா அந்த கொலம்பியன்களுக்கு என்ன ஆகும் கதி அப்படின்னு நான் கேட்குறதா? ஏன்னா எல்லா பத்திரிகையிலையும் வந்ததில்லை. கிரிக்கெட் மேட்ச்சு வெறும் பிராவும் ஜெட்டியும் போட்டுருந்து ஒரு கொலம்பியன்களோட உட்காந்துருந்து படம் வந்ததில்லை எல்லாத்துக்கும். அந்த பொண்ணை அப்படியே விட்டுறதா? அப்போ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இன்றைக்கி சொன்னான். யோசனை பண்ண வேண்டாம், சரி அதை விடுங்க, எப்படியோ போய் தொலைறேன். ஆனால் இந்த ராகுல் காந்தி மைனராக இருந்ததுங்கிறது 70 பிறந்தார். 88 ராகுல் மெஜாரிட்டி. அப்ப 88 முன்னாடி இந்த கணக்கு இருக்குன்னு அர்த்தம். 88 முன்னாடினா என்ன? இந்திரா காந்தியின் ஆட்சி காலம் 5 வருஷம், ராஜீவ் காந்தியின் ஆட்சி காலம் 3 வருஷம். இந்த 8 வருஷ காலத்திற்குள்ளாக மைனர் சன் ராகுலுக்கு அம்மா மேனேஜரா 13 லட்சம் கோடி ரூபாய் இருக்குங்க. ஆகவே அன்றைக்கு துவங்கியது தல்வட்சத்து ப்ராஜெக்ட்லேருந்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இந்த நாட்டு எல்லா ஃபெர்டிலைசர் கம்பெனி ப்ராஜெக்டும் இத்தாலியன் ஃபார்முக்கு தான் போச்சு. காரணம், சோனியாவினுடைய மாமன் ஒட்டாவியா குற்றோச்சி அவன் தான் 64 கோடி ரூபாய் இதில் போஃபோர்ஸ் இதில் கமிஷன் வாங்கினான். அவனை இந்த நாட்டிலேருந்து ஓடி போக விட்டான். எப்படி இப்போ இந்த 2 பேரும் அனுப்பிச்சான் சோனியா காந்தி? 2 பேர் யார்? இங்கே நம்ம மீனவர்களை கொலை பண்ணவன் 2 பேரையும் எதுக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா? நம்ம போட்ட சட்டத்தில் இப்போ 2 பேர் வந்திருக்கான். ஆனால் அதில் ஒப்பந்தத்தில் என்ன, இவனுக்கு நான் மரண தண்டனை கொடுக்க மாட்டேன், ஜெயிலில் வைக்க மாட்டேன், இப்படியெல்லாம் இருந்தால் என்ன அர்த்தம்? பின் எதுக்காக நான் வர சொல்லியிருக்கேன்? விருந்து வைக்க. விருந்து வைக்க இருக்கும் விருந்து. காரணம் என்ன? சோனியா வீட்டுக்காரன். எதுக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா நண்பர்களே? இத்தாலியில் தேர்தல், அதுக்கு ஓட்டு போடணுமா? நான் கேட்குறேன், இந்தியாவில் தேர்தல் வந்தால் ஜெயிலில் இருக்கிற கிரிமினல்லாம் வெள்ளையாடுறான், எதுக்கு விட்ட நீ? அவ சோனியா காந்தி இத்தாலிக்காக அவ வாழறா, இந்தியாவுக்காக இல்லை. அதுக்கு இது உதாரணம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு சாப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த சோனியா என்கின்ற நபர் எப்படிப்பட்டவர் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். அது தவிர 91 சோனியா காந்திக்கு $2.2 பில்லியன் சுவிட்சர்லாந்தில் இருக்குன்னு அப்பவே அந்த நாட்டினுடைய கட்டுரை எழுதினா, அதை தொடர்ந்து இங்கே பிஜி வர்கீஸ் அவர்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளர், அவர் எழுதினார். அதுவும் ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணிலாம் இருக்கார். குருமூர்த்தி ரொம்ப ஆன்மீக ஒரு பத்திரிகையாளர். என்ன தர்மா சொன்னார், இந்த கட்டுரை எழுதினதுக்காக ஒன்று தப்பு பண்ணியிருந்தா நீ சோனியா காந்தியை கைது பண்ணு, இல்லை என்ன கைது பண்ணுன்னு. இன்னி வரைக்கும் எஸ் குருமூர்த்தி யாரும் தொடவே இல்லை.
அதனாலவே நண்பர்களே இன்றைக்கு நடக்கின்ற ஊழல் அனைத்துக்குமே காரணம் இந்த நாடு அன்னிய பெண்மணி சோனியாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற நாடு என்கின்ற காரணத்தினாலே இது வெளிநாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அத்வானி அவர்கள் இந்த பகுதியில் எல்லாம் ரத யாத்திரை வந்தார்கள், ஜனசேத்தனா யாத்திரா, மக்கள் விழிப்புணர்வு யாத்திரை. அதிலிருந்து பிரதானமான கோரிக்கையே வெளிநாட்டில் இருக்கின்ற 25 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அது மாற்ற கேட்டா சொல்றான், இப்பதான் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கும். அமெரிக்கா திரும்பி வாங்கியிருக்கான், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி இவன்லாம் சுவிட்சர்லாந்துல இருந்து 85,000 கோடி, 1,25,000 கோடி ஏற்கனவே நான் நம் கட்சியினுடைய பத்திரிகை ஒரே நாட்டில் இதை பற்றி எழுதியிருக்கேன் விஸ்தாரமாக. காங்கிரஸ் இருக்கின்ற வரை கருப்பு பணம் திரும்பாது. ஆகவே நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு மோசமான கேவலமான ஒரு ஆட்சியை நாம் இன்னும் 14 மாதங்கள் சகித்துக் கொள்ள வேண்டுமா? இல்லை, ஒரு போராட்டத்தின் மூலமாக, மக்கள் எழுச்சியின் மூலமாக நடத்தலாம். ஏனென்றால் இந்திரா காந்தியுடைய சர்வாதிகார ஆட்சியே வீழ்த்தியவர்கள் நாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 77 நண்பர்களை, இன்று இந்த நாடு இராணுவ ரீதியாக மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறது. கடந்த 1000 கணக்கான ஆண்டுகளில் இந்த நாட்டின் மீது படையெடுக்காத இனமே கிடையாது என்று நம்மால் சொல்ல முடியும். கிரேக்க, ஹூன, யவனர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், முகலாயர்கள். ஆனால் இந்த படையெடுப்பு ஊடுருவல் எங்கிருந்து நடந்தது? இந்த நாட்டினுடைய வடக்கில் இருந்து நடந்திருக்கிறது, மேற்கிலிருந்து நடந்திருக்கிறது, கிழக்கில் இருந்து நடந்திருக்கிறது. ஆனால் இந்த விரிந்து பரந்த பாரத தேசத்தினுடைய தென்பகுதி இதுவரை பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு படையெடுப்பும் தென்பகுதி வழியாக தேசத்திற்குள் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இந்த 9 ஆண்டுகால சிகண்டி அரசாங்கத்தின் மூலமாக இந்த நாட்டிலே தி சதர்ன் பார்டர்ஸ் ஹேவ் பிகம் சாஃப்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இந்த நாட்டினுடைய தென்பகுதி ஆபத்திற்குள்ளாகின்ற நிலை இவர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இது தேச விரோத செயல் இல்லையா? இது இந்த பாரத தாய்க்கு எதிரான செயல் இல்லையா? இது இத்தாலி பெண்மணியினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற ஆட்சி என்கின்ற காரணத்தால் தான் நடந்தது என்று சொன்னால் தவறா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாடு முழுவதும் சைனா என்சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கு. இந்த நாடு முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது சீனத்தாலே. இலங்கையிலே சீனாவிற்கு கப்பற்படை இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு அங்கு இராணுவ தளம் இருக்கிறது. இதை வெக்கங்கிட்டு போய் டிவியில ஒரு காங்கிரஸ் எம்பி எங்கிட்ட பகிரங்கமா ஒத்துக்கிறான், கே எஸ் அழகிரி, அன்னைக்கு தந்தி டிவியில, ஏயா இலங்கைக்கு எதிராக பேச மறுக்கிற, நம்ம மீனவர்கள் இந்த மாதிரி பண்றானேனா, அங்க சீனாவும் பாகிஸ்தானும் இருக்கா, நம்ம பார்த்துதான் பேசணுங்கிறான். சீனா பாகிஸ்தான் எப்ப வந்தான்? வாஜ்பாய் இருக்க வந்தானா? இப்ப ஏண்டா வந்தான்? இது உன்னோட ஒப்புதல் வாக்குமூலம் தானே? இந்த கெடுகட்ட ஆட்சி, இத்தாலி சூனியாவின் நெடுபடிகள், 9 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்ற காரணத்தினால் தானே இப்பொழுது இலங்கையிலே சீனத்திற்கு கப்பற்படை தளம் இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு இராணுவ தளம் இருக்கிறது. அதே மாதிரியாக பங்களாதேஷிலே, பர்மாவிலே, இன்று பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீர பகுதியிலே, அதுவும் பாருங்க இந்த காங்கிரஸ்காரன் வச்சுட்டு போன பிரச்சனை தான். காங்கிரஸ்காரன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து வெக்கமே இல்லாம எப்படி வீதியில கரை வேட்டி கட்டி வர்றான்னு எனக்கு தெரியல. சகலமும் உதுத்த வயலு தான் காங்கிரஸ்ல இருப்பான், தேசபக்தியே இல்லாதவன். ஏனென்றால் நண்பர்களே, இந்த நாட்டின் மீது படையெடுப்பு நடந்த பொழுதெல்லாம் இந்த நாடு மண்ணை இழந்தது, மானத்தை இழந்தது. கார்கில் யுத்தத்தில் மாத்திரம்தான் ஒரு அங்கு இடத்தை கூட விடாமல் இந்த நாட்டின் மண்ணை காத்து மானம் காத்த ஒரே ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி. இறுதியிலே 48 துவக்கத்தில் பாகிஸ்தான் இந்த நாட்டின் மீது படையெடுத்தது. முழு காஷ்மீரத்தையும் அவர்கள் கையகப்படுத்தினார்கள். இந்திய ராணுவம் வீரத்துடன் இப்போ நம்ம காஷ்மீருக்கே அந்த பகுதி வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தை பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது ஜவஹர்லால் நேரு ராணுவத்தை கலந்து பேசாமல் தன்னிச்சையாக போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினாலே எஞ்சிய பகுதி தான் இன்று இருக்கின்ற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீர். அங்கு இப்ப சீனா அதனுடைய ராணுவ தளத்தை வைத்திருக்கிறது. நீங்க 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஏகே ஆண்டனின்னு ஒருத்தர் ரொம்ப புத்தரா புனிதரா, 360 கோடி தான் ஊழல், எவ்வளவு ஏமாத்துறானே, அந்த ஊடகங்களும் கூட அதை நம்பி எழுதினாங்க.
ஏகே ஆண்டனி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு பாருங்க நான் ஒண்ணு நடக்காத விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது இல்ல ஆனா நாம அப்படியே டீ கடையில போய் குஸ்புவுக்கு கோயில் கட்டி இருக்கானான்னு பார்த்துட்டு அத மாத்திரம் ஞாபகம் வச்சிட்டு வந்தறோம் மத்த விஷயத்தை மறந்துறோம் நான் அது ஞாபகம் வச்சு உங்களுக்கு தொகுத்து சொல்றேன் அவ்வளவுதான் நான் என்ன வானத்துல இருந்தா தகவல் எனக்கு வருகிறது நாலு நாளுக்கு முன்னாடி ஏகே என்ன சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீர பகுதியிலே சாலை அமைத்து கொண்டிருக்கிறது சீனா அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பிக்கிறது என்னடா பண்ண அவன் ரோடு எங்க போட்டு இருக்கான் நம் எல்லையிலே எதற்கு ஆயுதங்களை விரைவாக கொண்டு வருவதற்காக மிக நீண்ட சீன எல்லை பகுதி முழுவதும் சீனா ஊடுருவி இருக்கிறது இந்த 9 ஆண்டுகள்ல இதை பத்தி பார்லிமெண்ட்ல கேட்டாக்க அன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார் ஆனா இந்த பயிலுக்கு எப்படித்தான் தைரியமா போறான் இந்த காது கேட்காதவன் கண்ணு தெரியாதவன்லாம் மந்திரியா போட்டான் இந்த எஸ் எம் கிருஷ்ணான் ஒரு ஆள் ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார் ஒரு பாகிஸ்தான் போயிருந்தார் பாகிஸ்தான் போயிருந்த பொழுது அங்க இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் இவர் பக்கத்துல உட்காந்து இந்தியாவை வாய்க்கு வந்தபடி வாட்டா வாக்கான்னு திட்டுறான் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் இந்நாள் ஒண்ணுமே பதில் சொல்ல பேசாம வந்துட்டான் இங்க வந்த நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் ஏன் உன்னை வச்சுக்கினே பாகிஸ்தான் காரன் நம்மளை இப்படி திட்டினான் நேனு அப்படியா காதல விழலன்ட்டான் ஏன்னா மிஷின் கொண்டு போலையா அந்த எஸ் எம் கிருஷ்ணா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்றாரு இது சகஜமாக நடப்பதுதான் எது சீனாக்காரன் நம்ம ஊர்ல வந்து அவன் இது வைக்கிறான் இது சீனாவின் பகுதின்னு பிளக்கார்டு சைன் போர்டு அப்படி வச்சிருக்கானேன்னு நாம் பூரா வீடியோ எடுத்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் உத்தரகாண்டனுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஹொஷியாரி அவர் தலைமையில ஒரு 3 மெம்பர் கமிட்டி அனுப்பிச்சு பூரா வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம் சர்க்காருக்கு இந்திய பகுதியில் சீனாக்காரன் ஆக்கிரமிச்சிருக்காண்டான் இந்த நாட்டிலே இப்ப எந்த எல்லையும் எந்த பகுதியும் பாதுகாப்பானதாக இல்லை அதுக்கு காரணம் என்ன தேசபக்தி உள்ளவர்கள் தேசியவாதிகள் இந்த அரசாங்கத்திலே இல்லை ஏனென்றால் நண்பர்களே 2 நாடு எல்லைகளில் இந்த போர் நிறுத்தம் மீறப்படுவது என்பது நடக்கும் வயலேஷன் ஆஃப் சீஸ் ஃபயர்ங்கிறது நடக்கும் நம்ம ரெண்டு பேரும் சுடுவான் இந்த பக்கம் நம்ம ரெண்டு பேரும் சுடுவான் சமயத்தில் அதில் ஏதோ இராணுவ வீரர்கள் உயிரிழப்பார்கள் இது நடக்கிறது தான் ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரியா நடந்துட்டு இந்த நாட்டிற்கு உள்ளே வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற இராணுவ வீரனை கொன்று அவன் தலையை வெட்டி கொண்டு போயிருக்கான் எங்க நான் கேட்குறேன் சொரணை உள்ள உடம்பா இருந்தால் என்ன இருக்கும் காலில் முள்ளு குத்தினா மூளை உடனே சொல்லும் டேய் போய் எடுன்னு கண்ணு கண்ணீர் விடும் உடம்பு வலிக்கும் இது உடம்பு ஸ்மரணை இருக்கிற பாடி ஆனா உடம்பு வந்து பக்கவாதம் வந்து சரணையெல்லாம் போயிடுதுன்னு வச்சுங்க தெரியாது காலில் முள்ளு குத்துனதே தெரியாது அது அதுக்கப்புறம் அழுகி வீணா போய் அம்பூட்டு பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இந்த சம்பவம் நடந்த உடனே கண்டிச்சிருக்கணவா வேண்டாமையா 10 நாளைக்கு கண்டிக்கல இன்னைக்கு ஒரு ஃபீபிள் கண்டம்னேஷன் ஃபீபிள் அது எப்ப வருது வீரமங்கை சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர் ஹெம்ராஜோட வீட்டுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தலை துண்டிக்கப்பட்ட இராணுவ வீரனுடைய வீட்டிற்கு போய் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு தலை எடுக்கமானால் இந்திய இராணுவம் 10 தலை எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் இந்த ஆள் பேசுறான்னா இஸ் ஹி ஃபிட் டு பி பிரைம் மினிஸ்டர் நீங்க சொல்லுங்க ராஜான்னா பிஜேபி அதனால சொல்றான் இல்ல சிந்தித்து பாருங்கள் சிந்தனை உள்ள வாக்காளர்களே சிந்தனை உள்ள பெரியோர்களே தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டுமா வேண்டாமா அதை இது காட்டுமிராண்டித்தனமானது இட்ஸ் பார்பேரியஸ் அன்அக்செப்டபிள் கண்டம்னபிள் ஏதாவது ஒரு வார்த்தை வார்த்தையாவது வந்துதான் இந்த பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து அது என்னங்க இவன் பேசாம இருந்தாலே பரவாயில்லன்னு தோணுது இந்த ஆள் பாட்டு டிவியில வந்து அந்த மை டியர் கண்ட்ரிமேன் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ மை லீடர் சோனியா ஜி அண்ட் ராகுல் ஜி தூக்கம் வருதியா இந்த ஆள் பேசினா அட்டல் ஜி மாதிரி ஒரு ஆள் என்ன சக்கரவர்த்தி மாதிரி இல்ல பேசினாலே மக்களுக்கு உணர்வு வரும் இளைஞர்களுடைய நாரின் நடம்புகள் துடிக்கும் 1992 ஜனவரி ஜம்முவிலே
கடும் குளிர். இரவு கிட்டத்தட்ட 10 மணிக்கு கூட்டம். அப்ப வந்திருந்தீங்களா நீ? ஏகதா யாத்திரை. வாஜ்பாய் பேசுறாரு. பந்தூக் ஜவாப் பந்தூக் சே தேங்க. अगर पाकिस्तान कहेगा कश्मीर के बिना पाकिस्तान पूरी नहीं होती तो हम कहते हैं पाकिस्तान के बिना भारत पूरी नहीं होती। तुपाकी की सवाल तुप बदल तुपाकी आले गुड़पोम कश्मीर इल्लामल पाकिस्तान मुड़ में आहाद इंद पाकिस्तान सुल में आना पाकिस्तान इल्लामल भारत मुड़ में आहाद அவன் தலைவன்டா அவன் சொல்றே உள்ளவன் அவன் பிரைம் மினிஸ்டருக்கு லாயக்கானவன் இந்த சண்டாள கூட்டம் இந்த சிகண்டி மன்மோகன் சிங் உனக்கு தேசபக்தி இருக்கா என் நாட்டு ராணுவ வீரன் தலையை கொய்த பிறகு அந்த பாகிஸ்தானோடு உட்கார்ந்து உளவருந்துகிறாயே சொரணகட்ட ஜென்மமேனு கேட்க தோன்றுகிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் பந்துக்கு ஜவாப் பந்துக் சே தேனா ஹை பந்துக் சே தேனா சிந்தித்து பார்க்க வேண்டாம் எவ்வளவு பெரிய சீரழிவு இந்த மன்மோகன் சிங்காலே எவ்வளவு பெரிய உலகறிய இந்த நாட்டின் ராணுவ வீரன் தலைக்கு பாதுகாப்பு இல்லை உனக்கு எதுக்கு டர்பன் கேட்கிறேன் நான் உண்ணாவிரதத்தில் இலங்கையிலே நம் தொக்குள் கொடி சொந்தம் தமிழ் மக்கள் கருவறுக்கப்பட்டதை கண்டி நண்பர்களே பல 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை இந்த இலங்கை பிரச்சனை 67க்கு முன்பாகவே இந்த பிரச்சனை இருந்தது இலங்கையிலே 3 விதமான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் தோட்ட தொழிலாளர்கள் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தலைவராக இருப்பது எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த பாகனேரியைச் சேர்ந்த தொண்டைமான் அதே போல இங்கிருந்து போயிருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் 3வது கொழும்பு தமிழர்கள் அங்கிருக்கின்ற கொழும்பு தமிழர்கள் இங்கிருந்து போனவர்கள் இல்லை